ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி மடத்தில் வரிசையாக பக்தர்கள் மகானை தரிசனம் பண்ணிகிட்டே போயின்ட்டுருந்தா. அந்த வரிசையில் ஒரு வயசான தம்பதியும் நின்றுருந்தா. அந்த வயசான தம்பதியர் மகான் பக்கத்தில் வந்ததும் பெரியவா அவரை ஏறிட்டு பார்த்தார். முதியவர் அதுக்காக தானே காத்துருந்தார், பெரியவா நான் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு வாரிசுகள் யாருமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு ஒட்டுதலே இல்லாமல் இருக்குது. சரி, கடைசி காலத்தை மடத்தில் ஊழியம் பண்ணலாம்னு வந்திருக்கோம், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னார். அவர் பேச்சில் இருந்த உருக்கம் குழைவு எல்லாத்தையும் பெரியவா கவனித்தார். அவர் பக்கத்தில் அவரோட வயசான மனைவி நின்றுருந்தா. வாழறதுக்கு உனக்கு பிடிப்பு எதுவும் இல்லைன்னு தானே கவலைப்படுற? ஆமாம் பெரியவா. ஏதாவது ஒரு காரியம் கொடுத்தா செய்வியா? கட்டளையிட்டால் நிறைவேற்ற நான் தயாராக இருக்கேன் பெரியவா. அவர் அப்படியே நிறுத்திட்டு அடுத்தது வந்த பக்தரை கவனிக்கிறார். அவளும் வயசானவா தான். அவளோட ஒரு பொண்ணு நின்றுருந்தா. அந்த பொண்ணோட அப்பா, இது எனக்கு ஒரே பொண்ணு, இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும்னார். கையை உயர்த்தி அந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் பெரியவா. வாழ்க்கையில் பிடிப்பு இல்லைன்னு சொன்ன பெரியவர் இதை பார்த்துட்டே இருந்தார். மகான் லேசாக அவரை பார்த்து சிரிச்சுட்டே, பிடிப்பு வேணும்னு கேட்டியே, இதோ இந்த பெண்ணுக்கு நீ சிறப்பாக கல்யாணம் பண்ணி வைனார். செஞ்சுடுறேன் செஞ்சுடுறேன் பெரியவா அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். அதுக்குள்ளே மடத்து ஊழியர் ஒருத்தர்கிட்ட என்னமோ சொல்லி கேட்டுன்ட்டு வர சொல்கிறார். அவர் வந்து தகவல் சொன்னதும் மகானோட முகம் இப்போ லேசாக மாறித்து. அந்த பெரியவர்கிட்ட, உன் மூத்ததாரத்துக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தது, அது என்ன ஆச்சுன்னு கேட்டார். அது மகானுக்கு எப்படி தெரியும்? கலங்கி போனார் அந்த பெரியவர். இவ சித்தியாக வந்ததும் அந்த பொண்ணை படாத பாடுபடுத்திட்டா. இவளுக்கு பயந்து சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா. நானும் தேடாத இடம் இல்லை, போனவ போனவ தான் பெரியவா. பிடிப்பு வேணும்னு சொன்னல, இதோ இந்த பொண்ணு தான் உன் காணாமல் போன பொண்ணு, இவளை அழைச்சிட்டு போய் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவை. பெரியவா இதை சொன்னதும் அந்த தம்பதி கீழே விழுந்து சந்தோஷமாக பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்தா. பொண்ணை வளர்த்த பெற்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சின்றதுக்கப்புறம்தான் மகான் இதை உறுதிப்படுத்தினார். பல வருஷங்களுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பொண்ணு அழுதுண்டு நின்னதாகவும், அதை பார்த்து இவ திகச்சு போய் அவளை அழைச்சிண்டு தங்களோட ஊருக்கு போய் இத்தனை வருஷமாக வளர்த்துண்டு வரதாகவும் சொன்னான். இதை மகான் மடத்து ஊழியர் வழியாக முதல்ல தெரிஞ்சுட்டார். காணாமல் போன பொண்ணு கிடைச்சா யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி காணாமல் போன தன்னோட பொண்ணு திரும்பி தங்கிட்டே வந்து சேர்ந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏதோ சினிமா நிகழ்ச்சி மாதிரி தோன்றினாலும் மடத்தில் நடந்ததை தன் கண்ணாலேயே பார்த்து காதால் கேட்ட ஒரு டிராவல்ஸ் கம்பெனி அதிபர் இன்னமும் உயிரோடு தான் இருக்கார். நடமாடும் தெய்வமாக வாழ்ந்த அந்த மகான் தன்னை அண்டி வேண்டி நின்றவர்களுக்கு உதவாமல் போனதே இல்லை. அதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பெற்றோர்களும் வளர்த்தவர்களும் ஒன்று ஆனந்தப்பட்ட நிகழ்ச்சி இது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கரை.